மிதுன ராசி நேயர்களே, மனசலனங்கள் இருக்கும். அப்பப்போ ரொம்ப மனசங்கடம், என்னடா அது இப்படி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்களே. எப்பவுமே ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கவலைகள்லாம் வேண்டாம். நம்ம கடமையை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சால் போதும். அவள் இப்படி ஆக்கும் இவா அப்படி ஆக்கும்னு பேசுகிறவா மத்தியில் நீங்கள் பெருசாக தலையிடவே வேண்டியதில்லை. மிதுனராசி அன்பர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துங்க, வேலையில் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. உங்களுடைய வீக்னஸ் அதுதான். யதார்த்தமாக பேசிடுவீங்க. யதார்த்தமாக பேசணுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படியே என்ன அது ரொம்ப நாள் கழித்து நம்ம பேசுகிறோம் பார்க்குறோம், அவா பாட்டுக்கு அவள் வேலையை பண்ணுறாளே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் தோணும். எதையுமே பெருசாக எடுத்துங்க. புதிய வீடு, இடம், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இறைவன் உங்களுக்கு தருவார். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ரொம்ப சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில், ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் சிஇஓ எம்டியாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு ஆனுகூல்யம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள், தடங்களான விஷயங்கள் மாறிடும் இன்றைய தினம்.